ஐகானிக் சிலிண்டர் மாதிரி மாறிட்டு இருக்கு. பட் சவுண்ட் எப்படி கிட்டத்த பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதாங்க பல்சர். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஹே கைஸ், நான் தான் டூ வீல்ஸ் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பல்சர் F250 கீஸ் தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பல்சர் 250 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நான் டூ வீல்ஸ் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம இதோட நான் சொன்ன மாதிரி இந்த பல்சர் 250 ஓட்டி பார்த்து இதோடைய ஃபுல் ரைட் ரிவ்யூ, அந்த ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இதோடைய டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் வெஹிக்கிள் எடுத்தாலும் முன்னாடி இந்த டியூஷன் ரைட் மாட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி இது பார்க்குறதுக்கு 220 அளவுக்கு இல்லைனாலும், பட் ஓகே, இது இதுக்குன்னு தனியாக ஒரு யூனிக்கான டிசைனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஃபஸ்ட் இதோட என்ஜின் ஸ்டார்ட் பண்ண, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 249 cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24.5 PS பவரும் 21.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 300 mm இருக்க டிஸ்க் பிரேக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm இருக்க டிஸ்க் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டி பார்த்துட்டு இதோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த டைம் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே பைப்ரே பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் இதில் கிரிமிகா அப்படின்னு ஒரு பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துலாம். அண்ட் இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. இதோடைய சவுண்ட் எப்படி கிட்டத்தப்பா பார்க்கலாம். வண்டியை பவர் பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த சவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக், ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ரியர்லி டிஸ்க் தான். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm இருக்க டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 100/80 tyresும், ரியரில் 130/80-90 tyresும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி இப்போ ஓட்டி பார்த்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மற்ற விஷயத்தெல்லாம் பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைடிங்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு ரிலாக்ஸ்டாகவே இருக்குது. ரொம்ப கமிட்டடாகவும் இல்லை, ரொம்ப அப்ரைட்டாகவும் இல்லை, ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அண்ட் இதோடைய ஃபுட் பேக் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியர் செட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப சென்டர் செட்டும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம இந்த எஃப்சி அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்க்குற மாதிரி லைட்டாக ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வண்டியை ஃபஸ்ட் கியரில் போட்டாச்சு. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பஜாஜ் ஃபாலோ பண்ணுற அந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேனுவல், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அனலாக் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய ஐகானிக் சிலிண்டர் மாதிரி மாறிட்டு இருக்குது. பட் எல்லா மேனுஃபேக்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் எல்சிடி TFT-க்கெலாம் போயிருக்காங்க. பட் இன்னும் இதில் இந்த மாதிரி பார்க்குறது ஓரளவு நல்லா இருந்தாலுமே, பட்டு கொஞ்சம் கரண்ட் ட்ரெண்டுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ பஜாஜ் போகிற போக்கில் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, போகலாமா? வண்டியை ஃபஸ்ட் கியரில் போட்டாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். செகண்ட் கியரில் 60 வரலையும் போகுது. ஹேண்ட்லிங் ரொம்ப அஜயலாக இருக்கு. பிரேக்கிங் ஓகே நினைக்கிறேன். வண்டி நல்லாவே புல் பண்ணுது கைஸ், எல்லா கேர்லயும் வண்டி நல்லா புல் பண்ணுது. 5th கேர்ல மட்டும் கொஞ்சம் டாப் ஆன் போறப்ப
கொஞ்சம் பவர் லாக் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் என்னுடைய மிஸ்டேக்காக நான் தெரியலது. பட் அதர்வைஸ் விண்ட் பிளாஸ்ட்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு நேக்டு பைக் ஓட்டுறதுக்கும் இந்த ஃபேட் பைக் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேட் பைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு விண்ட் பிளாஸ்ட் டேரெக்டாக என் மேலே படவே இல்லை. விண்ட் பிளாஸ்ட் எனக்கு டேரெக்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு ஆர்ம்ஸில் லைட்டாக பாடுற மாதிரி இருக்குது. பட் அதர்வைஸ் ஐ மீன் என்னுடைய மேலேயோ இல்லை என்னுடைய செஸ்ட்லேயோ விண்ட் பிளாஸ்ட் சுத்தமாக இல்லை. என்னால் அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நான் டாப் ஸ்பீட் 100க்கு மேலே இருந்தப்போ கூட விண்ட் பிளாஸ்ட் அவ்வளோ என் மேலே படலைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுது. கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு, அதனால இது நம்ம புல் பண்ணவே முடியல சுத்தமா. வண்டி நல்லா ஈஸியாக த்ரூ அதோடைய பவரை டெலிவரி பண்ணுது, எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே தெரியல. அவங்க ஃபோர்த் கியர் புஷ் பண்ணா வண்டி செமையாக போகுது. ஆக்சுவலி இதுதாங்க பல்சர். நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கும் அது டெலிவர் பண்ணுற பவருக்கும் அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. அப்புறம் இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1.40 lakhs வரும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா 1.41 நினைக்கிறேன். இது எக்ஸாக்டாக தெரியல, உங்களுக்கு நான் கீழே நம்பர்ஸில் சொல்கிறேன். பட் இது டெலிவரி பண்ணுற பவரை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு நல்ல அட்ரினலைன் பம்ப் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது இதில் எனக்கு. பாருங்க, நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் ஓடுறேங்க. பட் என்னால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கங்களேன், என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அதனால் ஒரு புது பைக் ஓடுற ஃபீலே இல்லை எனக்கு. இதில் ஹார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லோ எண்டில் கொஞ்சம் ஐ மீன் ஸ்லோ ஸ்பீடில் போகிறப்ப கொஞ்சம் நல்லா அடிச்சமாக நல்ல சவுண்ட் அந்த மாதிரி இருந்தது. பட் மேபி எனக்கு விண்ட் பிளாஸ்டால கேட்கலையா இல்லை உண்மையாலுமே ஹார்ன் சவுண்ட் கம்மியாச்சா தெரியல. பட் திஸ் இஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் இருக்குது ஹார்ன். ஓகே, இந்த இடத்தோட நம்ம யூ டர்ன் போட்டுக்கலாம். இதில் ஒரே விஷயம் என்னன்னா இதில் டயர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுக்காது வந்து, ஏன்னா லைட்டாக பேலன்ஸ் இல்லாத மாதிரி. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற எம்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா 140 mm டயர்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் டாப் இதுலேயும். இது பார்த்தீங்கன்னா 130 mm இருக்க ரேட் இருக்கிறதுனால லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐ மீன் அந்த பைக் ஓட்டி இது ஓட்டுறப்ப எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த பைக் நீங்கள் ஃபஸ்ட் டேலே ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அந்த பேலன்ஸில் ஈஸியாக உங்களுக்கு பழகிடுன்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் இந்த பைக் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான வண்டியாக இருக்கும். அப்படின்னு சரி ஹேண்டில் மட்டும் பார்க்கலாம், கிளிப்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே பஜாஜ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செமி ஃபேட் பைக்னு வரப்போ கிளிப்பான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த இடத்த நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஹேண்டில் ரொம்ப அஜைலாக இருக்குது, ஈஸியாக என்னால் வண்டியை ஃபிக் பண்ண முடியுது. தவறுங்க, இதோடைய ரியர் வியூ மிரர்ஸும் நல்ல ஒரு வியூவை தருது ரியரில். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும் இல்லை, நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நல்லா ஈஸியாக பின்னாடி என்ன நடக்குதுன்னு நல்லா பார்க்க முடியுது. ஹாரன் தான் எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாரன் கொடுத்துருக்கலாம் போலயே. மணலாக மீட்டரை பார்க்குற சந்தோஷமே சந்தோஷம் தான் எப்பயுமே. இந்த மாதிரி ஏறி இறங்கலாம்.
பாக்ஸ் கொஞ்சம் கிளங்கியாக இருக்க மாதிரி இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப மோசம் சொல்ல முடியும், ரொம்பவே நல்லா இருக்கு. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பத்திலாம் பேசலாம். ஓகே கைஸ், வண்டி சைட்லேருந்து பார்க்கறது இப்படி தான் இருக்கும். இதோடைய வாக்கரன் வீடியோ நம்மளால் இப்போ ஷூட் பண்ண முடியல. நான் ஷூட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சினிமேட்டிக்கான வாக்கரன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சீட்டுடைய கம்ஃபர்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே குஷனே இருக்குங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கு. இதை பாருங்கள், இது பேக் ரெஸ்ட் அழகாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. இங்கே பல்சர் பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. சீட்டுடைய ஃபினிஷிங்கே ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு மாதிரி மேட்டில் இருக்கு பண்ண மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. சேம் டைம் உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோடைய ஃபியூல் டேங்க் பாருங்கள், இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 liters நினைக்கிறேன். இதோடைய நம்பரை கரெக்டாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் யூஎஸ்பி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைலில் ஏதாவது சார்ஜ் பண்ணால் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது நிறைய பேர் டூரிங்காக வாங்குவீங்க, ஸோ அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இந்த பக்கம் பாருங்கள், இதில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹார்ன் கொடுத்துருக்காங்க, அண்டு யா பாஸ் லைட், ஐபீம், லோ பீம், கில் ஸ்விட்ச், ஸ்டார்டர். ஆஸ் யூஷுவல் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பஜாஜ் பைக்கில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது அப்படியே இருக்குது. அண்ட் இதோடைய வண்டி எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, வண்டியுடைய லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதோடைய ஹெட்லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இதோடைய டெயில் லாம்ப் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா இப்போ இருக்க நிறைய பைக்ஸ் இது மாதிரி கொடுக்கறதே கிடையாது. ஹெட்லாம்ப் மட்டும் எல்இடியில் தருவாங்க, மற்றபடி டெயில் லேப், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் கொடுத்துருவாங்க. பட் பல்சர் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருங்க, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். டயர் அகர்ஸ் கொடுத்துருவாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சாரி கார்டு, ஆஸ் யூஷுவல் இந்தியன் ரூல், அது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ரூல், அது சாரி கார்டு இருக்குன்றது. அதர்வைஸ் யா சரி கைஸ், வண்டி அப்படியே ஓட்டுவோம். வேறு எதாவது இருந்தால் சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா? தெரியும் வைப்ரேஷன்ஸை பற்றி பேச மாதிரி பார்த்தீங்களா, வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க ஆக்சுவலி. ஆனால் ரொம்ப எவிடெண்ட்டாக இல்லை, லைட்டாக இருக்குது எனக்கு, ஏன்னா ஃபீல் பண்ணது அவ்வளோதான். ரொம்ப நிறைய வைப்ரேஷன் இருக்குமா தெரில. ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு 7000-6000 ஆர்மி மேலே போகிறப்ப லைட்டாக இந்த பக்கம் வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. யா ரொம்ப பெரிய வைப்ரேஷன்ஸ்லாம் சொல்ல முடியாது, பட் ஓரளவு ஓகே. இதை பற்றி நான் ஓட்டிகிட்டே சொல்கிறேன். வைப்ரேஷன்ஸை பற்றி, சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப குஷனியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி முன்னாடி நம்மளால் உட்காந்து ஓட்ட முடியும், அண்ட் பின்னாடி நல்லா ரூம் இருக்குன்னா வந்து உட்காந்து ஓட்டுறது. இன்கேஸ் நீங்கள் லாங் டூரிங்னா பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரே பொசிஷனில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இல்லாமல் நீங்களால் டிஃப்ரெண்ட் இப்படி இப்படின்னு நவுந்து உங்களால் ஓட்ட முடியும். அது லாங் டூரிங் போகிறவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரே பொசிஷன் ஓட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டுலாம் வழி எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நவுந்து உட்காந்து ஓட்டுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோடய எக்ஸாக்ட் சவுண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ரைடர் வியூவிலேருந்து பார்க்குறப்ப எக்ஸாக்ட் சவுண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோடைய சீட் ஹைட் பற்றி பேசுவோம். இதோடைய சீட் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 795 ஓ காஷ் 785 790 mm தான் இருக்கும். ஏன்னா என்னால் ரெண்டு காலையுமே ஈஸியாக ஃப்ளாட் ஃபிட் பண்ண முடியுது. வண்டி அசால்ட்டாக 80-90 ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. வண்டியில் எந்த ஒரு வைப்ரேஷனே ஃபீல் பண்ணல, ரொம்பவே ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. அண்ட் இதோடைய வைப்ரேஷன் பற்றி பேசியிருந்தீங்களா, பெருசாக எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லைன்னா சொல்லலாம். ஐ மீன் ரொம்ப எவிடெண்ட்டாக இல்லை, பட் லைட்டாக ஃபுட் பேக்ஸில் அண்ட் பில்லியன் ஃபுட் பேக்ஸில் என்னால் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ரொம்ப அதிகமாக தெரியல, பட் ஓகே. ஃபுட் பேக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலுமே மேக்ஸிமம் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபோர்த்து கியரில் 90 தான் அசால்ட்டாக போகுது பாருங்க. இன்கேஸ் நீங்கள் டூரிங் பர்பஸ்க்காக வாங்கினீங்கன்னா உங்களால் ஆல்டே உங்களால் 110 120 உங்களால் ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே வண்டி கொடுக்காம. பிரேக்கிங் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குங்க.
பிரேக்கிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் அது ஃப்ரண்ட் பிரேக். ஆக்சுவலி ரியர் பிரேக்மே நல்லா தெரிது, பட் ரியர் பிரேக் அவ்வளோ நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா இதுடைய சிங்கிள் சேனல் எபிசி இருக்கிறதுனால எந்த நேரத்தில் வேணாலும் இது லாக் ஆகிடும் ரியர் பிரேக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஆட்டோ எல்லா பைக் எக்ஸ்பர்ட்டும் சொல்கிற மாதிரி 70% ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கணும், 30% ரியர் பிரேக் அடிக்கணும். அப்போ தான் வண்டி உங்களால் சேஃபாக ஸ்டாப் பண்ண முடியும். இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. வண்டி ரொம்பவே பிச்சுட்டு போகுது, சேம் டைம் பிரேக்கிங்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சஸ்பென்ஷனும் ரொம்பவே நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது பட் ஓகே தான். இந்த சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm இருக்க டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் மோனோ ஷாக் தான் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். சிட்டிக்குள்ளேயே மெனு ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய ஹேண்டில் பார் ரொம்பவே லோவர் செலவு இருக்கிறதுனால ஈஸியாக புஷ் பண்ணி உங்களால் வளைக்க முடியுது, டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியுது ஈஸியாக. ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா F250. இதுலேயே இன்னொரு நேக்கடு மாடல் இருக்குது N250, அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கும் பைக் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ஒரு டைமும் ஒரு ஷோரூமில் போயிட்டு பைக்கை வாங்குறதுன்ற பைக்கை ரிவ்யூக்கு வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்மள மாதிரி சின்ன சேனலுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.